அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த வருஷத்தை இப்பொழுதுதான் துவங்கினது போல் இருக்கிறது ஆனால் வருஷத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம் இன்னும் சில நாட்களே இந்த வருஷத்தை முடிப்பதற்கு இருக்கிறது இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்களில் தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று ஒரு சில வசனங்களை இந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார் உனக்கு வீடு கட்டுவேன் என்று இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட தாவீது ஒரு தாழ்மையான ஜெபத்தை எடுக்கிறார் தேவனே என்னை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் எனக்கு அருமையானவர்களே இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் எதை நினைக்க வேண்டும் தெரியுமா ஆண்டவர் நம்மை இதுவரைக்கு கொண்டு வந்தாரே இதுவரைக்கு நடத்தினாரே இதுவரைக்கு நன்மைகள் செய்தாரே இவைகளையெல்லாம் தேவன் நமக்கு செய்வதற்கு நாம் எம்மாத்திரம் நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம் நம்முடைய வீடு எம்மாத்திரம் கத்தர் செய்த தயவுகள் ஏராளம் கத்தர் காட்டிய இறக்கங்கள் ஏராளம் அவர் செய்த அனுக்கிரகங்கள் ஏராளம் நான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் யோசித்துப் பார்க்கிறேன் கத்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஏராளமான காரியங்களை தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் கத்தர் செய்திருக்கிறார் ஆகவே இந்த நாட்களில் எதை நினைக்க வேண்டும் தெரியுமா ஆண்டவர் செய்த நன்மைகள் நீங்கள் இந்த வருஷத்து இந்த கடைசி சில நாட்களில் ஓரிரு நாட்களாவது உபவாசித்து அமர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும் முக்கியமாய் தாவீது சொல்வது போல தேவனே என்னை இம்மட்டும் நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் எனக்கு நன்மைகளை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காத்தீரே என்னை தீமைகளுக்கு விளக்கினீரே என்னை ஆதரித்தீரே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தபொழுதும் என்னோடு கூட இருந்தீரே என்னை தேற்றினீரே எனக்கு அடைக்கலமும் புகலிடமாக இருந்தீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் நீங்கள் இன்றைக்கு செலுத்த வேண்டும் இந்த நாளை தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக நீங்கள் நியமனம் செய்யுங்கள் கத்தர் உங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டு வரப்போகிற வருஷத்திலும் உங்களுக்கு இன்னும் நன்மைகளை கொடுத்து ஆசிர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே எங்கள் தகப்பனாகிய தாவீது செய்த அதே ஜபத்தை நாங்களும் செய்கிறோம் கத்திராகிய ஆண்டவரே தேவரீருமுடைய அடியான இதுவரைக்கு கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம் அப்பா பெரிய தேவனாகிய நீர் சிறிய மனிதர்களாகிய எங்களை வழி நடத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் உங்க பிள்ளைங்க எம்மாத்துறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச நன்மைகளுக்காய் உமக்கு கோடான ஸ்தோத்திரம் பாராட்டின இரக்கங்களுக்காய் உண்மை துதிக்கிறனப்பா இன்னும் பெரிதான நன்மைகளை வரும் நாட்களில் நீங்கள் செய்ய போறீங்கப்பா இந்த நாள் முழுவதும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளா இருக்க கத்தாவே நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செவிக்கிறேன் அப்படி ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து மனதார தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் வருகிற நாட்களிலும் தேவன் உங்களை நன்மையாய் நடத்துவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் bless யூ